இல்ல நான் லவ் தான் பண்ணல, கல்யாணமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இடத்துல வச்சிருக்க காஃபி கப் வந்து அப்படியே பொறுமையா மேல வரது வந்து சுகன்யா பாக்குறாங்க. இதை பண்ணிட்டு அந்த ஆத்மா வந்து உங்க கூட இருக்கும் வச்சிருக்காங்க. இந்த ஸ்கூலுக்கு இதுக்கப்புறம் நீ லாக்கி போட்டு வர மாட்டேன், நீ ஒழுங்கா வந்து கிளம்பி போயிடு. குத்தூரும் கொலையுருமா தான் இருக்கு, மூஞ்சி எதுன்னு தெரியாத அவரால் கண்டுபிடிக்க முடியல. என்னோட ஆன்மா மூலியமா தான் அவங்களுக்கு வந்து குழந்தைய பிறக்க போகுது. குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணனா என்ன ஆகுறது நம்மளுக்கு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்துட்டு வந்தீங்கன்னா தான் இதுல நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கிளீனா புரியும். மறக்காம அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன், மேல ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், மறந்துடாதீங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட்டும் பண்ணிடுங்க. லாஸ்ட் பார்ட்ல நான் எங்க முடிச்சிருப்பேன்னா, சுகன்யா வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் சென்னைக்கும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சுகன்யா போய் மீட் பண்ணி அவங்க பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 6 மாசம் இருக்கும். அந்த 6 மாசம் வந்து இவங்களுக்குள்ள எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது. ஸோ ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி ரொம்ப பிஸியா இருப்பாங்க, ஒர்க்ல ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால இவங்க அந்த அளவுக்கு கான்டாக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் அந்த மாதிரிலாம் அந்த டைம் கிடையாது. ஸோ இவங்க வந்து போன் தான், மொபைல் போன் தான் இருந்திருக்கு. பட் ஒரு 1 லட்சம் காசு இருந்த டைம்ல, ஸோ எப்போனாதான் ரேர் கேசஸில் தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. அப்படி ஒரு நாள் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க சுகன்யா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் இவங்க ஃபோனை எடுக்கல. என்னடா இவங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இங்கே இந்தியா தான் வந்துட்டேன்னு சொன்னாலே இந்தியா நம்பர் தானே இது, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி சுகன்யா வந்து அவங்கள தேடி அவங்க வீட்டுக்கே போகிறாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து விசாரிக்க போகிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அவங்க கூட படித்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் வந்து இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கே இருக்குன்னு கேட்டோடனே இவங்க அந்த ஸ்கூல் பேரை சொல்லி அந்த ஸ்கூலில் நான் டீச்சராக இருக்கேன்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்க ரெண்டு பேர் கண்ணு நல்லாவே விரிஞ்சு போய் இவங்களை பார்க்குறாங்க. அப்படி பார்த்தோன்னே உங்களுக்கு புரியல, ஏன் இவங்க ரெண்டு பேர் நம்மளை பார்த்து இப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுகன்யான் கேட்குறாங்க. என்னப்பாச்சு என்னமாச்சு ஏன் அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டோடனே, இல்லைம்மா அந்த ஸ்கூலில் நீ டீச்சராக இருக்கேன்னு சொல்கிறேன், அந்த ஸ்கூலில் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, இவ கூட படித்தவன் சொல்கிறா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லை நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி பர்டிகுலராக பேசுகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி நான் பேச முடியும் சொல்லி சுகன்யா சொல்கிறாங்க. சரி வா உட்காருன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு உங்களுக்கு காப்பியும் போட்டு தராங்க. அப்படி காப்பி குடிக்கும்போது கேட்குறாங்க சுகன்யா கிட்ட, அந்த ஸ்கூலில் நீங்கள் 10th படிக்கும் போது ஒரு பையன் இறந்து போனால அந்த பையனை உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டோடனே, ஆ தெரியும் தெரியும் சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த பையனை பற்றி வேறு எதனா அப்டேட் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டோடனே, வேறு அப்டேட்லாம் புரியலைங்க என்ன சொல்ல வரீங்க, கரெக்டாக எதுனா ஓப்பனாக கேளுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அந்த பையன் என் பொண்ணை லவ் பண்ணியிருக்கான், அது யாருக்குமே தெரியாது, அந்த டைம்லாம் அவன் இறந்தும் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சுகன்யாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ஆண்டி அது தெரியும், ஆனால் அதையும் இப்போ கேட்குறீங்க அப்படின்னு கேட்டோடனே, அதனால தான் இப்போ பிரச்சனையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சொன்னோடனே இவங்க கேட்குறாங்க, என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு, அவன் தான் இறந்து போயிட்டான்ல அப்படின்னு. அதுதான் கிடையாது, அவன் இறந்து தான் போனான், ஆனால் அவன் சும்மா இல்லை, இறந்ததுக்கு அப்புறமும் இங்கே தான் வந்து அவன் வளர்த்துட்டு தான் இருக்கான், அப்பப்போ நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம், அதனால என்னவோ தெரியல என் பொண்ணு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றா, ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கிளம்பி ஊருக்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நாங்கள் அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே சுகன்யாக்கு புரியல, ஏன் என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலன்னா, இல்லை நாங்கள் நடுவில் வந்து ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம், அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அது எப்படி எங்கள் சொந்தக்கார பையனே ஒருத்தர் இருந்தான், அந்த பையனே வந்து இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டோம். கடைசியில் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து சோளம் கிளம்ப கிளம்பி ஊருக்கு போயிட்டா, அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் பண்ணலாம் எடுக்க மாட்டேங்கிறா, என்னதான் பண்ணுறான்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட அவங்க அம்மா அப்பாவும் சொல்லியிருக்காங்க. அப்போ சுகன்யா என்ன செய்கிறாங்கன்னா, சரி அவங்களோட நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்பரும் வாங்குறாங்க. நம்பர் வாங்கினா இவங்க வேறு ஒரு நம்பர் வந்து மாற்றிட்டுருக்காங்க. இப்போ ஏன் மாற்றினாங்கன்றது இப்போ வரைக்கும் சுகன்யாக்கு தெரியல. ஸோ சுகன்யா அந்த நம்பரை வாங்கி என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க லோக்கலில் இருக்கிற ஒரு பிசிஓக்கு போயிட்டு ISD காலும் பண்ணுறாங்க. ISD கால் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி என்னங்க நான் சுகன்யா பேசுகிறேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் என்னாச்சு அவங்க நம்பர்லாம் மாற்றிட்டீங்க, அட்லீஸ்ட் நீங்கள் நம்பர் மாத்திரம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை சுகன்யா, நிறைய விஷயம் நடந்துச்சு, நிறைய பிரச்சனை ஆகிப்போச்சு, அதனால தான் நான் அவங்கக்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ இப்போ என்னோடய லைஃப் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போயிட்டுருக்கு, அது இல்லாமல் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது, ஸோ அதனால் யாருக்கிட்டேயும் நான் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது பேசக்கூடாதுன்னு வச்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு வீட்டில் இது மாதிரி சொன்னாங்க, நீங்கள் வேறு என்ன லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டோடனே, இல்லை நான் லவ் தான் பண்ணல, கல்யாணமே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்களா, யாரை கல்யாணம் பண்ணீங்க, அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் அதை சொல்லியிருக்கலாம்லான்னு கேட்டோன்னே, இல்லை இல்லை சுகன்யா அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் உங்கள் அப்புறமா அவன் கூப்பிட்றேன், உங்கள் நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் உனக்கே நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சைட் ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க.
ஃபோனை கட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சரின்னு சொல்லிட்டு இவங்க அன்றைக்கி ஸ்கூலுக்கும் போயிடறாங்க. ஸ்கூலுக்கு போய் ஸ்கூலை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கும் வராங்க. பட் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது இவங்களுக்கு ஃபோன் ரிங் ஆகுது. ஃபோன் ரிங் ஆனோடனே இவங்க ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. சுகன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பேச கேட்குறாங்க. கேட்டோடனே இல்லைங்க இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரத்தில் எப்போனா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், எப்போ சொல்லுங்கள் நான் மீட் பண்ணுவோம், இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியல அப்படின்னு சொல்லி சுகன்யாவும் கேட்டிருக்காங்க. இல்லைங்க நான் இந்தியா வர போகிறேன், இந்தியா வந்தேன்னா சென்னையில் ஒரு இடத்துல நான் தங்குவேன், ஸோ அந்த இடத்துக்கு உங்களால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டேட்டு டைம் எல்லாமே சொல்லிடுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சென்னையில் சைதாப்பேட்டையில் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்கு வந்து இவங்களும் போகிறாங்க. போனோடனே ரெண்டு பேரும் மீட் பார்த்து பேசிக்கிறாங்க. என்னாச்சு யார் உங்கள் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டை காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க சிரிக்கிறாங்க. சிரித்தவொடனே உங்களுக்கு புரியல ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே ஒன்றும் இல்லை வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ரூமில் உட்கார வைக்கிறாங்க. உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வரலையா, அவங்க ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிக்கிறோன்னே சொல்கிறேங்க கொஞ்சம் ஒரு பொறுமையாக இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஹஸ்பண்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன், என் ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியாது, உங்களால் பார்க்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க புரியல அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா மாதிரியும் கேட்டோடனே இங்கே தாங்க என் ஹஸ்பண்ட் இருக்காரு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே தான் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காரு எங்கெங்கே இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே இங்கே வந்து இவங்களுக்கு ஒரு காஃபி ஒரு கப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோட்டலில் வந்துட்டு அந்தந்த ரூம்லேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ளாஸ்க்லேயே வந்துட்டு துடு தண்ணி இருக்கும், நம்ம தேவைப்படும் போல அந்த மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணி காஃபியில் டீ போட்டு கொடுத்துருவாங்கல்ல, அதை வந்து போட்டு இவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அது கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் கொடுக்கல, மூணு கப்பும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று அவங்க கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, இன்னொன்று சுகன்யா கொடுத்துட்ருக்காங்க. ஒரு கப்பு மட்டும் அங்கே இருக்கிற பெஞ்சு மேலே வச்சுருந்துருக்காங்க. இவங்க சுகன்யா பேச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே தான் ஹஸ்பண்ட் இருக்கான்னு சொன்னோடனே இவங்க சுகன்யா வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. என்னங்க வெறுப்பு வச்சுருக்கீங்களா, எங்கங்கே இருக்காரு, எங்கே எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துல வச்சிருக்க காஃபி கப் வந்து அப்படியே பொறுமையாக மேலே வரது வந்து சுகன்யா பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே இவங்க பதறி வச்சு என்ன பண்ணாங்க, குடிச்சிருக்க காஃபி கீழே போட்டு டோர் கிட்டே போய் நிற்கிறாங்க. என்னங்க இது காஃபி கப் பறக்குது, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே இவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க. சிரிச்சுட்டு இதான் என் ஹஸ்பண்டு, எங்கள் ஹஸ்பண்டு வேறு யாருமே கிடையாது, நீங்கள் ஒரு பையனை பேச்சு நீங்கள் அனுப்பி கம்யூனிகேட் பண்ண வச்சிங்களா அதே பையன் தான் சொன்னோடனே சுகன்யாக்கு டோட்டலாக பிளாக் அவுட் ஆயிடுது. இவங்க உண்மையிலேயே எங்கே இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது சுத்தமாக இவங்களுக்கு புரியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் சுகன்யாவும் போயிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு சுத்தமாக புரியல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, இது உண்மையிலே கனவா இல்லை உண்மையிலே இப்படி நடக்குதானே உங்களுக்கு புரியல, அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்களும் இருந்துட்டுருக்காங்க. ஏன்னா லிட்டரலாக அவங்க வந்து யாரை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, ஒரு பேயை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, இறந்து போன ஒரு ஆத்மா வந்து இவங்க கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இவங்களால் வந்து நம்பவே முடியல, இது எப்படி சாத்தியமாகும், ஏன்னா இவங்க ஒரு சயின்ஸ் டீச்சர், அது எல்லாமே வந்து ஆக்கல் சயின்ஸ் எல்லாமே படிச்சிருக்காங்க, பட் இதெல்லாமே வந்து தேரியாக தான் படிச்சிருக்காங்க, ப்ராக்டிக்கலாக வந்து அப்ளை பண்ணி எதுலையுமே பார்த்துருக்க கிடையாது, ஒரு சில விஷயம் தான் பண்ணியிருக்காங்க, பட் இது எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் வேறு விஷயமா இருந்தோடனே உங்களுக்கு சுத்தமாக புரியல என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே அப்போ இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்காக வந்து இவங்க ஒரு இடத்துக்கும் போயிருக்காங்க, அந்த இடத்துக்கு போய் ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி அந்த ஆத்மா கூட வந்து இவங்க வாழணும் அப்படின்ற ஒரு ஆசையை வந்து அங்கே இருக்கிறவங்கிட்ட சொன்னோடனே அவங்க ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அந்த ஆத்மா வந்து இவங்க கூட இருக்கும் வச்சுருக்காங்க. இது கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு, ஏன்னா நம்ம எவ்வளோ ஸ்டோரிஸ் நம்ம கேட்டிருக்கோம், பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க சொன்ன உடனே அந்த ஃபுல் ஸ்டோரியை நான் அதே வீடியோவில் போட்டிருக்கலாம். ஏன்னா நான் பாதி போடுறது ரீசன் என்னென்னா இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குற வியூவர்ஸ் கிட்ட சொன்னால் தான் வந்து அவங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம எடுத்தங்கவுத்தன ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம்னா புரியாதுன்றதுக்காக தான் அதை பற்றின டீட்டெயில் ரிசர்ச் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் நீங்கள் போஸ்ட் பண்ணுறேன். இதை பற்றி இன்டர்நெட்டில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நிறைய ஆர்டிக்கல் வந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் த புக் ஆஃப் ஆக்கல் சயின்ஸ்னு சொல்லி ஒரு புக்கும் இருக்குது, பட் அது ஈஸியாக அவைலபிள் கிடையாது எங்கேயுமே. அதுக்கு வந்து ஒரு சில காசு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து ஆன்லைன்லேயே படிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி புக்லேயும் வந்து இந்த மாதிரி விஷயம் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி புக்கை யூஸ் பண்ணி நிறைய கண்ட்ரீஸில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க இறந்து போனவங்க கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயும் இருந்திருக்காங்க. அது குறிப்பாக வந்து கொரியாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சூடான், ஆப்ரிக்கா இந்த மாதிரி இடத்துலலாம் கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு போய் தான் இந்த விஷயத்தையும் அவங்க பண்ணதாக வந்து சுகன்யாக்கிட்டே சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் கேட்கும்போது சுகன்யாக்கு வந்து சுத்தமாக புரியல. புரியாத உடனே என்ன செய்யணும்னா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் எப்படியா இருந்துக்குங்க, என்ன விடுங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்துட்டுருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்து இந்த விஷயம் தான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துட்டுருக்கு. என்னடா இப்படி சொல்கிறாங்களே, இது உண்மையிலே சாத்தியமா, அப்படி உண்மையிலே நடக்கிறது வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற மாதிரி தான் சுகன்யா வந்து யோசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் ஒரு கடத்துக்கு மேலே இவங்களும் ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து தேடி படிக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இன்டர்நெட் வந்து அந்தளவுக்கு ஃபெமிலியராக யாருக்கிட்டையும் வந்து ஆக்சஸ்பிள் இருக்காது. ப்ரௌசிங் சென்டர் அப்படின்னா ஸ்கூலில் போய் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கூலில் இவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் போயிட்டு அங்கே இருக்கிற கம்ப்யூட்டரில் வந்து இந்த விஷயத்தை பற்றிலாம் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு இவங்க அந்த ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா யூஸ்வலாக வந்து ஜென்ரலாக நம்ம வந்து ப்ரௌசரில் போய் நம்ம சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க,
அது எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரியில் அப்படியே ஸ்டோர் ஆகும். பட் நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம நம்ம தானே யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி அப்படியே விட்டு வந்துடும், ஹிஸ்ட்ரியை வந்து டெலிட் பண்ண மாட்டோம். ஜென்ரலாக ப்ரௌசிங் சென்டர்லாம் போனால் நம்ம அதை பண்ணுவோம். சுகன் என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து அதை பண்ணாமல் விட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் வந்து ரெகுலராக அதை யூஸ் பண்ண ஆகுதுன்னா அங்கே இருக்கிற ஒரு இன்னொரு பிடி சாருக்கு வந்து ஒரு டவுட் வருது, ஏன் இவங்க இதை பண்ணுறாங்க, எதுக்கு அடிக்கடி வந்து இவங்க உட்காந்து ஏதோ பண்ணுறாங்க, என்ன பார்க்குறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க இதை பற்றிலாம் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்கன்ட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த பிடி சார் வந்து இவங்ககிட்டே போய் பேசுகிறாரு, என்னங்க பிரச்சனை, ஏன் இந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கீங்க, வேறு எதனா பிரச்சனை இருக்கான்னு கேட்டோடனே அப்போ வந்து இவங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு அப்படியே இந்த பிடி சார் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாரு, போய் அந்த ஸ்கூலில் இருக்கிற கம்ப்யூட்டர் டீச்சர்கிட்டையுமே சொல்லிடுறாரு. அவரும் வந்து இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்கன்னு அதை பற்றி தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்தோன்னே இது உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் புகையுது. புகைஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக அது யாருக்கு அதுக்கு போகுதுன்னா அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன் காதுக்கே போயிடுது. போன உடனே அவர் கிளியராக சொல்லிடுறாங்க, இந்த ஸ்கூலுக்கு இதுக்கப்புறம் நீ லாக்கி போட்டு வர மாட்டேன், நீ ஒழுங்காக வந்து கிளம்பி போயிடு, இந்த ஸ்கூலில் இருந்து நீ ஆல்ரெடி ஒரு பிரச்சனை பண்ணிருக்க, அதோட பிரச்சனையே வந்து இன்ன வரைக்கும் முடிஞ்ச பாதா கிடையாது, நீ பத்தாதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்ருக்க, தேவலாம் வந்து இதுவும் பிரச்சனையாக போயிடும், நீ ஒழுங்காக வந்து வாழ்ந்த ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து ரிசைன் பண்ண சொல்லிட்டு அந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிடுறாங்க. ஸோ ஸ்கூல் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் இவங்க நிறைய இடத்துல வேலை தர்றாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சென்னையில் ஒரு ஸ்கூலில் வந்து இவங்களுக்கு ஜாபும் கிடைக்குது. ஸோ அப்படி ஜாப் கிடைச்ச கொஞ்ச நாள்லேயே வந்து சுகன்யாவுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளையும் பார்க்குறாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து சென்னையை பேஸ் பண்ணுறதா இருக்காரு. ஸோ இவங்க அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி பிடிச்சதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. பட் கல்யாணம் கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க புருஷனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. என்னென்னா இவங்க ஆக்டிவிட்டிலாம் வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரிய வருது அவங்க புருஷனை வந்து யாரோ ப்ரொசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. எப்படி இவரை ப்ரொசஸ் பண்ணாங்க, எப்படி இவருக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கும் போது தான் இவங்க ஏரியாவில் இருந்து லைக் இவங்க இருக்கிற ஏரியா வந்து ஒரு முக்கியமான சென்னையில் ஒரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். ஸோ டி நகர் அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் ஒரு இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வச்சுக்கோங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இவங்க வீடும் இருந்துகிட்ருக்கு. ஸோ அங்கேருந்து சில கிலோமீட்டர் தூரம் போனால் இவங்க டீச்சராக இருக்க ஸ்கூலும் இருந்துகிட்ருக்கு. அந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராக்கில் வந்து ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட்டாக இறந்து போயிடுறாரு. ஸோ அப்படி ஆக்சிடென்ட் இறந்து போன டைமில் வந்து அந்த இடத்துல யார் இருக்கான்னா சுகன்யாவோட ஹஸ்பண்ட் தான் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்காரு. ஏன் சுகன்யாவோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துல இருக்கிறதுக்காக காரணமும் இருக்குது, ஏன்னா இவர் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த ட்ராக்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு டெட்டனைட் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு வருவாங்க அந்த ட்ராக்ல. அது மேலே ஏறிச்சுனா அது வெடிக்கும். அப்போ வந்து அந்த ட்ரெயினில் போகிற வந்து அதுக்கு அந்த ரீடிங் எடுப்பார், இந்த மாதிரி இந்த இடத்துல இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து செக் பண்ணி இது பண்ணுறது தான் இவரோட வேலையும். ஸோ அந்த நல்லா ட்ரெயினில் ஓட்டும்போது செக் பண்ணிடுறாங்க, அந்த மாதிரி சொல்லிடுறாங்களே. அதுக்கப்புறம் அதை அந்த இடத்த போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவார். அப்படி போகும்போது தான் வந்து இவருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அந்த இடத்துல ஒருத்தன் இறந்து போயிட்டான். ஏன்னா இவர்கிட்ட வயர்லெஸ் இருக்கும்ல, இன்னும் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகிட்டான்னு சொன்னோடனே இவங்ககிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வந்து இவங்க ஒருத்தன் மாட்டிக்கிட்டான் ட்ரெயினில் இறந்து போயிட்டான் அப்படின்னே இவர் அந்த இடத்துக்கு போகிறார். அது போய் பார்க்கும்போது உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா குத்தூரும் குலையுருமா தான் இருக்குது, மூஞ்சி எதுன்னு தெரியாது, அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்படி கண்டுபிடிக்க முடியாமல் போகும்போது இவர் என்ன செய்கிறாருன்னா இவங்ககிட்ட போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்மும் பண்ணுறாரு, போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துல இவர் நின்றுட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆயிருக்கு, என்னன்னா ஒரு மாதிரி ஃபீவர் வர மாதிரி இவருக்கு ஃபீல் ஆயிருக்கு, தொண்டை ஒரு மாதிரி கரகரம் வந்துருக்கு. உடனே இவர் என்ன செய்கிறாரு, பர்மிஷன் போட்டு ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குறாரு. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து அந்த ஃபீவர் இருக்குது, அதுக்கப்புறம் நார்மலாகிடுறாரு. நார்மலாக ரெகுலராக வேலைக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் இவரோட பிஹேவியர்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கிறத வந்து சுகன்யா நோட் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு பக்கா ரைட் ஹேண்டர், பட் ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் பண்ணும்போது இவர் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுறது வந்து சுகன்யா பார்க்குறாங்க. ஏன்னா சுகன்யா ஹஸ்பண்ட் வந்து டெய்லி ஷேவ் பண்ணுறது பழக்கம், அவர் ஷேவ் பண்ணுறது வந்து ரைட் ஹேண்ட் தான் அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் அவர் யூஸ் பண்ணி இவங்க பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் தொடர்ந்து ஒரு வாரமாக அவர் லெஃப்ட் ஹேண்டு தான் அதிகமாக வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதையும் சுகன்யா பார்க்குறாங்க. அது இல்லாமல் அவர் ஹஸ்பண்டுக்கு வந்து அதிகமாக அந்த மீசையை வந்து ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். ஆனால் இந்த ஒரு வாரமாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மீசையை ஃபுல்லாக ஷேவ் பண்ணிடுறாரு. அது இல்லாமல் இந்த விருதாலாம் ஷேவ் பண்ணும்போது நம்ம ஒரு சில பேர்லாம் இது வரைக்கும் வைப்போம், அவங்க வந்து ஃபுல்லாகவே ஷேவ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணோன்னே இவங்க பிடிக்கல, ஏன் இப்படி பண்ணுறேன் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் அது கேட்குற மாதிரி தெரியல. அதேமாதிரி சாப்பாடு விஷயத்துலையும் சரி, முட்டை அதேமாதிரி நான்வெஜ் ஐட்டம் எதனா கொடுத்தா அவர் சாப்பிடாமலே இருந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்தோன்னா டவுட் வந்துருக்கு, ஏன் ஒரு சிறந்த இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஒரு டவுட் இருக்குது. பட் ப்ரொசஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இவங்க வந்து எக்ஸாக்டாக அதை யோசிக்கல. ஆனால் அந்த டைம் என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு வண்டி வாங்குறாங்க. ஏன்னா இவங்க இங்கேருந்து ஸ்கூலுக்கு போனோன்னா இங்கேருந்து கொஞ்சம் ஆட்டோவுக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சினா ஸ்கூலுக்கே போகணும். ஆனால் இவங்ககிட்ட பைக் இருக்குதுன்னா ஷார்ட்கட்டில் போனாங்கன்னா 2 கிலோமீட்டர் அந்த ஸ்கூலுக்கு போயிடலாம். ஆனால் பஸ்ஸு ஆட்டோன்னு போகிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து சுற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இவங்க பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஜென்ரலாக சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், அந்த புதுசாக ஒரு பைக் வாங்கினாங்கன்னா நம்ம ஒரு கோயிலில் போய் பூஜை போடுவோம். அந்த கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க பாடிகார்டு முனீஸ்வரன். இந்த பாடிகார்டு முனீஸ்வரனை பற்றி சொல்லணும்னா பேர் தான் பாடிகார்டு. பாடிகார்டுன்னு அந்த பேர் வந்தது காரணம்னா அங்கே இருந்த கவர்னரோட பாடிகார்ட்ஸ் இருந்த மசூதி இருந்துச்சு, அந்த பேர் தான் வந்து பாடிகார்டுன்னு இதுக்கும் வச்சுட்டாங்க இந்த சாமிக்கும்.
ஆனா அங்க இருக்கிற முனீஸ்வரன் வந்து ஆக்சுவலா வந்து பால் முனீஸ்வரன், இவங்களோட குலசாமியும் வந்து பால் முனீஸ்வரன் அப்படின்றதுனால இவங்க அந்த கோயிலுக்கும் போய் பூஜை போட போயிருக்காங்க. அப்படி அந்த கோயில் போய் பூஜை போடணும்னா அக்மண்டும் கூட வரணும் தானே, இவரும் கூட வராரு. ஆனா கோயில்கிட்ட வராம அவர் கொஞ்சம் தூரமாவே நின்றுக்கிறாரு. ஏங்க வாங்க வாங்கன்னு சொல்லி ஒரு கிட்டையும் கூப்பிடுறாங்க, ஆனா அவர் கிட்டையா வரல. ஸோ இப்போ வந்து அந்த கோயிலில் போய் நீங்க பூஜை போடணும்னா அங்கே 4-5 பேர் இருப்பாங்க, நீங்க டோக்கன் வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த ஃபார்மாலிட்டிலாம் இப்போ இருக்குல்ல, அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த கோயில் பூசாரி தான் வெளில வந்து பூஜையும் போடுவாரு. அதே மாதிரி அந்த பூசாரியை கூப்பிட்டு பூஜை போட சொல்றாங்க. அப்ப இவங்க வந்து கூப்பிட்டு இருக்கிறத வந்து பாக்குறாங்க, யாருமா அதுங்கிறதுனால எங்க ஹஸ்பண்டுங்க வரமாட்டேங்கிறாரு என்னன்னே தெரியல. சரி அவர் வர சொல்லுமா பூஜை போட்டோன்னு இவங்க வந்து வலுக்கட்டாயமா கூப்பிடுறாங்க, அவர் வரவே மாட்டேன்னு நினைச்சிருக்காரு. அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அப்படி இழுத்துட்டு வரும்போதும் அந்த கோயில்ல வந்து ஒரு சில நாய்ங்க படுத்துட்டு இருக்கு. அந்த நாய்ங்களும் வந்து இவரை பார்த்து பயங்கரமா குலைக்க ஆரம்பிக்குது. அட் சேம் டைம் வந்து பூசாரி தட்டுல அந்த கற்பனை எடுத்துருப்பார்ல, அந்த கற்பூரம் ஒரு மாதிரி விட்டு விட்டு திக்கு திக்குன்னு எரியிற மாதிரி எரியுது. இதை பார்த்தோன்னே கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கன்ஃபார்ம் பண்ணிடாரு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன செய்யறாருன்னா, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி இவர் உள்ளே போய் என்ன பண்ணுறாரு, ஒரு கயிறு ஒன்று எடுத்துகிட்டு வராரு. அந்த கயிறை கொண்டு வந்துட்டு இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து நீ போ அப்படின்றாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த கயிறு எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த பையன் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, அவங்க ஹஸ்பண்ட் பின்னாடி போயிருக்காரு. பின்னாடி போய் அவர் கழுத்தில் வந்து அந்த கயிறை சுற்றுறாரு. சுற்றினோடனே இங்கே வா அப்படின்றாரு. அந்த அவங்க ஹஸ்பண்டை வந்து பூசாரியோட சொல்லுக்கு கட்டுப்படுத்த மாதிரி நேராக வந்து கோயிலுக்கிட்டே வராரு. வந்து நெத்தியில விபூதி வச்சுட்டு நீ யாரு ஒழுங்கா சொல்லு, எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டவனே தான் அவர் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒப்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு வீட்டில் ஒரு குடும்ப பிரச்சனை, அந்த குடும்ப பிரச்சனையால வந்து நான் இறந்து போயிட்டேன், சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டேன். அந்த டைம் தான் வந்து இவர் அந்த இடத்துல இருந்தாரு. ஆனா இவருக்கு வந்து என் மேல வந்து ஒரு கணி கரிசனம் இருந்துச்சு. என்னன்னா, ஏன்டா இப்படி வந்து சாவறீங்க, சாவறது இல்லாம எங்க உயிரை எடுக்கிறீங்க, செத்து போறோம், ஏகப்பட்ட வழி இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை சாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்ததுல புலம்பிட்டே இருந்தாரு. அதுவும் இல்லாமல் அந்த நாள் பார்த்து என்ன ஆயிருக்குன்னா, இவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு காலையில். ஸோ அந்த தப்பு என்னன்னு நான் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த தப்பு பண்ணிவிட்டு இவர் சரியாக வந்து குளிக்காமல் கொள்ளாமல் தான் வேலைக்கு வந்திருக்காரு. ஜென்ரலாக இவர் வந்து காலையில் அதிகமாக குளிக்க மாட்டார், ஏன்னா சாயங்காலம் வந்து தான் குளிப்பார். அந்த டஸ்ட்டில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இவர் சாயங்காலம் குளித்த பழக்கம். ஸோ சாயங்காலம் வந்திருக்காரு, சாயங்காலம் தான் குளிக்கிறத போ பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு காலை அப்படியே தான் வேலைக்கு வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி இவர் வந்து அந்த ஆன்மா வந்து ப்ரொசஸும் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி ப்ரொசஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்து இவரு கூட இருந்து அவங்க ஒய்ஃப் கூடயும் வந்து ஒன்றாவும் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இருந்தாங்கன்னா, அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து ரெண்டு பேரும் வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த பேய் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கு, இப்போ அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து நான் தான், என்னோட ஆன்மா மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து குழந்தைய பிறக்க போகுது, அது வந்து இவனோட ஆன்மா மூலியமாக கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அங்கே ஒரு சில விஷயம் நடந்திருக்கு. அப்போ அந்த பூச்சை என்ன பண்ணியிருக்காருன்னா, இவனை எப்படியோ ஊட்டினா அவன் குடும்பத்தை அழிச்சிருவான், இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கேயே உட்கார வச்சு உடுக்கெல்லாம் அடைச்சி அங்கேயே வந்து பேய ஓட்டினது மட்டும் இல்லாமல் அங்கேயே ஒரு எலுமிச்ச பழத்தில் வந்து அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி அந்த முனீஸ்வரன் கோயில் இருக்கிற சூழத்திலே வந்து குட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ உடனடியாக வந்து இந்த ஆன்மா சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணு, முன்னாடி நீ ப்ரெக்னெண்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லாரும் செக்கப்பும் எடுக்கிறாங்க. செக்அப் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது இவங்களுக்கு வந்து அந்த பேபின்றது கொஞ்சம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது ஃபுல்லாக கிடையாது, அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்ட்டு. பட் இவங்களுக்கு டவுட்டு, இந்த மாதிரி வந்து நடக்கிறது வாய்ப்பே இல்லை, பட் இவங்க பேச்சை கேட்டு நம்ம அந்த குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணனா என்ன ஆகுறது, நம்மளுக்கு குழந்தைய பிறக்காமல் போயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு சுப்பனியாவும் வந்து அமைதியாகவே இருந்திருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நாள் கண்டினியூ ஆயிருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. குழந்த போகிற டைம் வந்து இவங்க யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த டைம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இவங்களோட ஃப்ரெண்டு அபுதாபியில் இருக்காங்கள அவங்களுக்கு வந்து மெசேஜும் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு குழந்த பிறந்திருக்கேன்ட்டு. அவங்க சும்மா இல்லாமல் அபுதாபியிலேருந்து கிளம்பி சென்னைக்கும் வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இவங்களையும் பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. இவங்களை பார்க்குறப்ப குழந்தைய பார்க்க கிஃப்ட் எத்தனை வாங்கிட்டு வருவாங்களா, அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு குழந்தையெல்லாம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போய் வீட்டுக்கும் போயிடுறாங்க. அப்படி வீட்டுக்கு போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தோம், ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்றாங்க. ஏன் என்ன ஃபீல் ஆச்சுன்னு கேட்டோன்னே, அப்போ தான் வந்து இவன் சொல்கிறான், உன் குழந்தை வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஆன்மா சொன்ன மாதிரியே வந்து ஒரு விஷயம் நடந்திருக்காங்க, அதை வந்து இந்த ஆன்மாவை வந்து கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அந்த லேடியும் சொல்லியிருக்காங்க. சொன்னோடனே உங்களுக்கு சுகன்யா தூப்பாரி போடுதா, அப்போ என் குழந்தை என் குழந்தையே கிடையாது அப்படிங்கிறேன், இல்லை இல்லை அது உன் குழந்தை தான், பட் அந்த ஆன்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அந்த குழந்தைகிட்ட இருக்குது, அதுதான் நான் சொல்ல வரோம். அந்த குழந்தை பெருசாச்சுன்னா அந்த ஆன்மா அந்த குழந்தையை ப்ரொசஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது, நான் ஆன்மா ஃபுல்லாக அழிஞ்சு போகல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு இவங்க நிறைய நிறைய கோயிலுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் எங்கே போயிருக்காங்கன்னா, சேலம் பக்கத்தில் வந்து இருக்கங்குடி முனீஸ்வரன் சொல்லி ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் போய் அந்த குழந்தைய வச்சு நிறைய பரிகாரம்லாம் பண்ணியிருக்காங்க. பரிகாரம்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த பிரச்சனை வந்து உங்கள் வெளியில் வந்ததாகவும் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. சோஃபா இந்த ஸ்டோரி அவங்க சொன்ன வரைக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் நம்பவே முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சில பேர் வந்து ஒரு சில கதைலாம் சொல்லுவாங்க, சில பேர் வந்து ரியலிஸ்டிக்காக வந்து இப்போ நடந்த மாதிரியே சொல்லுவாங்க.
பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்னால் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதனால சரி வியூவர்ஸ் நான் உங்ககிட்டே விட்டுறேன். கொஞ்சம் ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்ப்போம். ஸ்டே டியூன். பை.